பொதுவாகவே நமது உடலில் மடிப்புகள் அதிகம் உள்ள இடங்கள் கருமையாகவே இருக்கும். அவ்வாறு கருமையாக இருக்கும் ஒரு இடம்தான் அக்குள். அக்குள் கருமையை போக்கும் எளிய முறைகளை பார்க்கலாம். வெள்ளரிக்காயை வெட்டி தினமும் அக்குளில் தடவி உலர வைக்க வேண்டும். இதனை செய்து வர அக்குள் கருமை நீங்கும். உருளைக்கிழங்கில் பிளீச்சிங் தன்மை அதிகம் உள்ளது. உருளைக்கிழங்கை வெட்டி அதனை கொண்டு அக்குளை 5-10 நிமிடம் மசாஜ் செய்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். இப்படி தினமும் 2 முறை செய்து வந்தால் அக்குள் கருமையானது விரைவில் நீங்கும். ஆரஞ்சு பழத்தின் தோலை உலர வைத்து பொடி செய்து அத்துடன் பால் மற்றும் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து அக்குளில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். எலுமிச்சை சாற்றினை நீரில் கலந்து அதனை பஞ்சில் நனைத்து அக்குளை தேய்த்து 5 நிமிடம் கழித்து குளிக்க வேண்டும். மேலும் குளித்து முடித்த பின்னர் ஏதேனும் மாய்ஸ்சரைசர் தடவ வேண்டும். பேக்கிங் சோடாவை நீரில் கலந்து பேஸ்ட் செய்து அக்குளில் தடவி சிறிது நேரம் ஸ்க்ரப் செய்து பின்பு கழுவி அக்குளை நன்கு உலர வைக்க வேண்டும். வெள்ளரிக்காய் சாற்றில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து அதனை அக்குளில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும். தயிர், மஞ்சள் தூள், தேன் மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அதனை அக்குளில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் விரைவில் அக்குள் கருமை நீங்கும். மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.